இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்துல நாம என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்துட்டோம்னா கம்பீரமாக தோன்றக்கூடிய இறைவன் அதாவது வெற்றிவேல் வீரவேல் வெற்றிவேல் வீரவேல் ஆமா அதாவது இறைவன் பார்த்துட்டல் அப்படினு சொன்னா வேல் உண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகன் உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை மனமேன்னு சொல்வா அந்த மாதிரி இறைவனுடைய அஸ்திரங்கள் அதாவது வேல் ஆகட்டும் சரி திருசூலம் ஆகட்டும் சரி அமை சங்கு சக்கரம் ஆகட்டும் சரி நமக்கு எத்தனையோ மன கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நம்ம அந்த மன கஷ்டத்தை யார்ட்ட நம்ம சொல்லுவோம் அப்படினு பார்த்துட்டோம்னா இறைவன்ட்ட தான் சொல்லுவோம் அப்பேர்பட்ட இறைவனுடைய நாமங்களை மனதார வேண்டிறது இன்னொரு விஷயம் என்ன அப்படினு பார்த்துட்டோம்னா நீங்க ஆத்துல பகவத் கீதையோ அல்லது திருக்குறள் அல்லது பார்த்துட்டோம்னா சுவாமியினுடைய இந்த அமுத மொழிகள் மகாபெரிவாளுடைய அந்த தர்ம சாஸ்திரம் புத்தகம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் நல்லா வேண்டி அந்த புத்தகத்துல ஒரு பகுதி எடுத்து அந்த மந்திரத்தையும் அதுக்குண்டான அர்த்தத்தையும் படிச்சு பாருங்க உங்க மனசுல என்ன கஷ்டம் இருக்கோ அந்த கஷ்டத்தை போக்கும் ஆக இன்னைக்கு வந்து பார்த்துட்டோம்னா மனதை திடப்படுத்துறதுக்கு இறைவனுடைய நாமம் அதாவது வேல் நாமம் இறைவனுடைய அஸ்திர நாமம் இறைவனுடைய நாமங்களை சொல்றது அதே மாதிரி பார்த்துட்டோம்னா இறைவனுடைய புத்தகம் நம்ம பகவத்கீதை மாதிரி புராண புஸ்தகங்கள்ல இருக்கக்கூடிய விஷயத்தை ஆருடமாக எடுத்து பார்க்கறது இதெல்லாம் பார்த்துட்டோம்னா மனசுல ஒரு திடகாத்திரத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும் நம்ம எப்போ சோர்வு ஏற்பட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்றது உண்மையான பலன்களையும் மனதில் ஒரு தைரியத்தையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதுதான் நான் இன்னைக்கு சொன்ன வெற்றிவேல் வீரவேல் அப்படிங்கிற நாமம் இந்த மாதிரி நாமம் நம்மளுக்குள்ள உறுதியை கொடுக்கும் இந்த மாதிரி நாமம் நம்மளுக்குள்ள ஒரு ஆறுதலை கொடுக்கும் இந்த மாதிரி ஒரு நாமம் எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் எப்பவுமே நான் நிகழ்ச்சியில் சொல்றது நல்லா கேட்டுக்கோங்க அதாவது உழைப்பு 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 இது ரொம்ப முக்கியம் முயற்சி ரொம்ப முக்கியம் அதே மாதிரி விடாமுயற்சி அதை விட முக்கியம் நம்ம இதை பண்ணிட்டோம் நம்ம இந்த மந்திரத்தை சொல்லிட்டோம் தானா இல்லை நடக்கும் அது நிச்சயம் நான் சொல்லவே கிடையாது இது அத்தனையும் முயற்சி எடுத்து கூட இந்த ஜபத்தை பண்ணால் இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நான் சொல்றது ஆக விடாமுயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் எல்லாம் இறைவன் செயல் நம்ம செயல்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவனால் இயக்கப்படுகிறது அப்பேற்பட்ட இயக்கத்தில் நம்ம செவ்வனே செய்யறதுக்கு இந்த சிந்தனைகள் இந்த மந்திரம் இது போன்ற ஆருடங்கள் நமக்கு நிறைய உதவிகள் செய்கின்ற இன்னைக்கு ஆன்மீக தகவலில் மனதை திடப்படுத்தக்கூடிய மனதிற்கு கவலை இருக்கும் பொழுது நாம் நினைக்கக்கூடியதும் சொல்லக்கூடிய மந்திரமும் அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நமக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கக்கூடிய அற்புத செய்திகளும் இது போன்ற விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிரயாசத்தை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு சொல்லுங்க மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலார்த்த மகேஷர் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா நன்றி